हेलो स्टूडेंट्स वीडियो नम्बर 12th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 3 पी ब्लॉक एलिमेंट्स 2 अमोनिया प्रिपरेशन पाकला फर्स्ट प्रिपरेशन हाइड्रोलिसिस ऑफ यूरिया ओकेवा यूरिया फॉर्मूला NH2CONH2 इतना यूरिया फॉर्मूला यूरिया प्लस वाटर यूरिया कूड वाटर ऐड பண்ணோம்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் NH2CO NH2 plus water it gives 2 molecules of NH3 plus water sorry plus carbon dioxide okay va so lab preparation abindrathu oru nariya preparation kediyadu romba kammiyana preparation da lab preparation so idhula vande oru ammonium salt kuda base treat pandrathu mooliyama adu namakku ammonia kedaikudhu abdin solli solva actually vande ammonia gas nudaiya smell and eppadi irukuna 11th स्टैंडर्ड ला अमोनियम कार्बोनेट टू एक सॉल्ट வந்து நீங்க ஸ்மெல் பண்ணிருப்பீங்க அது வந்து ஒரு इरिटेटिंग ஸ்மெல்லா இருக்கும் அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா அமோனியா கேஸால தான் ஓகேவா சோ லேப் प्रिपरेशनல இப்போ நான் என்ன பண்றே அமோனியம் குளோரைடு NH4Cl எடுத்துக்கறேன் இது கூட பேஸ் NaOH எடுத்துக்கறேன் ஓகேவா NaOH எடுத்துட்டனா இதுக்கு என்ன நமக்கு வந்து ஆன்சர் வரும் அப்படினாக்க மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கு வந்து NaCl formation வந்துரும் first of all NaCl எடுத்துக்கலாம் plus NH3 இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இங்க NH3 ஒன்னு வந்துரும் இங்க பாருங்கப்பா இங்க NH3 வருதா ஒரு ஹைட்ரஜன் போய் இது கூட ஜாயின் ஆச்சுனாக்க நமக்கு என்ன வரும் வாட்டர் னு வரும் இப்போ புக்ல இது எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களே புக்ல வந்து NH4 இது இந்த NH4 பிளஸ் எடுத்துட்டாங்க பிளஸ் NaCl எடுக்கல பிளஸ் OH- எடுத்துட்டாங்க அப்ப என்ன ஒரு ஆன்சர் இங்க இருக்க கூடிய NaCl வராது அப்ப என்ன வரும் NH3 பிளஸ் வாட்டர் இத ஆன்சரா வரும் புரியதா இந்த NaCl மட்டும் கொடுக்கல சோ ரிமைனிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ இதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும் சோ நீங்க என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு லேப் प्रिपरेशन இன்னொரு லேப் प्रिपरेशन இருக்கு अमोनियम क्लोराइड NH4Cl कैल्शियम ऑक्साइड இன்னொரு பேரு குயிக்லைம் ஓகேவா சோ இது கூட ட்ரீட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால்சியம் குளோரைட் CaCl2 கால்சியம் குளோரைட் அதே மாதிரி இங்க என்னது வாட்டர் இங்க நம்ம NaCl னு போட்டோம் இல்லையா அதே மாதிரி இது என்னது கால்சியம் குளோரைட் CaCl2 இங்க என்னன்னா NH3 ஓகேவா சான்சர் வந்துச்சா சோ உங்களுக்கு ஈக்குவலா பேலன்ஸ் ஆகி வரும் இது பேலன்ஸ் ஆயிடுச்சா நைட்ரஜன் 1 இருக்கு 1 ஹைட்ரஜன் இங்க 4 இருக்கு இங்க 5 இருக்கு சோ we need to balance பண்ணனும் அப்ப இந்த இடத்துல லிசன் அமோனியா கிட்ட 2 போட்டோம்னா இங்க 2 போட்டு பேலன்ஸ் ஆகுமா 8 இப்ப பேலன்ஸ் ஆச்சு ஓகே சோ தட்ஸ் ஆல் சோ இது வந்து செகண்ட் प्रिपरेशन இப்ப மெட்டல் நைட்ரேட் கூட எப்படி ரியாக்ஷன் லிசன் மெட்டல் நைட்ரேட்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to take மெக்னீசியம் நைட்ரேட் எடுத்துக்கலாம் மெக்னீசியம் நைட்ரேட் Mg3N2 இது கூட வாட்டர் Mg3N2 இது கூட வாட்டர்னா MgOH twice ஓகேவா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH twice plus அமோனியா தான நமக்கு பிரின்சிபலா வேணும் அது லிபரேட் ஆகும் பேலன்சிங் இங்க நைட்ரஜன் 2 இருக்கு சோ 2 போட்டுக்கோங்க இங்க மெக்னீசியம் 3 இருக்கு சோ 3 போட்டுக்கோங்க மொத்தமா இப்ப ஆக்ஸிஜன் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகுதுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பார்க்கலாம்லக்கா 6 and here it is 6 அப்ப 6 plus 6 12 12 னாக்கா நமக்கு இங்க 6 போட்டுறணும் ஆக்ஸிஜன் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் ஆகும் 6 oxygen 6 oxygen balance ஆயிடுச்சு ஓகேவா சோ இது வந்து ஒரு முக்கியமான प्रिपरेशन பா அதாவது இண்டஸ்ட்ரியல் प्रिपरेशन ஹேபர்ஸ் process ஹேபர்ஸ் process நமக்கு ஆல்ரெடி தெரியும் N2 + H2 it forms NH3
இதுக்கு வந்து ஒரு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்னா, டெம்பரேச்சர், ஹேபர்ஸ் ப்ராசஸ்க்கு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கணும், லோ டெம்பரேச்சர். சோ இட் இஸ் ஆஃப் அபவுட் 450 டிகிரி செல்சியஸ் டு 550 டிகிரி செல்சியஸ். பிரஷர் அதிகமா இருக்கணும், 200 அட்மாஸ்பியர். கான்சென்ட்ரேஷன் எந்த ரேஷியோல இருக்கணும்னா, நைட்ரஜன் 1 ரேஷியோனா ஹைட்ரஜன் 3 ரேஷியோல இருக்கணும், 3 பங்கு இருக்கணும். கேட்டலிஸ்ட் அயன், கேட்டலைட்டிக் ப்ரொமோட்டர்ன்றது மாலிப்டம். இது வந்து ஈஸியான கான்செப்ட். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதாவது இந்த நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் நம்ம அயன் கேட்டலிஸ்ட் தான் அதுல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஆனால் அதே அளவு கேட்டலிஸ்ட்ல K2O Al2O3 ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சீக்கிரமா ஈக்லிபிரியம் அட்டைன் பண்றதுக்காக, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம். உங்களுக்கு எக்ஸாம்ல க்வெஸ்சன் கூட கேட்கலாம், வாட் இஸ் த ரோல் ஆஃப் K2O அண்ட் Al2O இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கு இந்த ஒரு லைன் தான் ஆன்சர், இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்றதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? சோ இது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமோனியா. நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் அமோனியா என்னன்னு பாக்கலாம். அமோனியா கேஸ்க்கு ஒரு பஞ்சன் ஸ்மெல் இருக்கு இல்லையா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இட் இஸ் பஞ்சன் ஸ்மெல்லிங் கேஸ். அது வந்து ஏரோட ரொம்ப லைட்டர் தென் ஏர், ஏரோட ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அது எந்த டெம்பரேச்சர்ல லிக்யூஃபைடு பண்ண முடியும்னா 9 அட்மாஸ்பியர், எந்த ப்ரெஷர்லனாக்கா 9 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். எப்ப வாட்டர்ல சொல்யூபிள் ஆகும் அப்படின்னாக்கா அட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 760 mm ஆஃப் ப்ரெஷர். பொதுவா அது பேசிக் இன் நேச்சர். ஏன்னா அது வாட்டர் கூட ரியாக்ட் ஆச்சுனாக்கா அது என்ன கொடுக்குதுனாக்கா அமோனியம் ஹைட்ரோக்சைடு கொடுக்குது. சோ அதே நேரத்தில் இட் டர்ன்ஸ் ப்ளூ லிட், சாரி ரெட் லிட்மஸ் ப்ளூ. சோ பேசிக் இன் நேச்சர் அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது. அதோடைய பாய்லிங் பாயிண்ட் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட், மைனஸ் பாய்லிங் பாயிண்ட் -33.34 டிகிரி செல்சியஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் -77.73 டிகிரி செல்சியஸ். அது ஏன் வாட்டரோட ரிசம்பிள் ஆகுதுனாக்கா, முக்கியமான ஒரு ரீசன், இட் இஸ் ஹேவிங் ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங். அதே மாதிரி ஈஸியா என்ன அண்டர்கான் பண்ணுதுன்னா ஆட்டோ அயனைசேஷன் அண்டர்கான் பண்ணுது. லோ டெம்பரேச்சர்ல இட் ஃபார்ம்ஸ், அதாவது சொல்யூபிள் 2, தட் இஸ் லோ டெம்பரேச்சர் 2 சொல்யூபிள் ஹைட்ரேட்ஸ் NH3H2O, இல்லைனாக்கா 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது ரெண்டுமே நம்மளால ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல பார்க்க முடியுது லோ டெம்பரேச்சர்ல. அக்வஸ் சொல்யூஷன்ல அமோனியா மேபி ஹைட்ரேட்டட், சோ இந்த மாதிரியும் வந்து என்ன ஆகும்னாக்கா ஹைட்ரேட் ஆகும். ஓகே, சோ இது வந்து 9 பாயிண்ட்ஸ். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் அமோனியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா ஒரு அயான்ஸ பிரிக்கிற அந்த பர்டிகுலர் நேச்சர். இப்ப வாட்டர் எடுத்துக்கோமே, வாட்டருக்கு தான் இருக்கிறதுலயே ரொம்ப டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதிகம். ஈஸியா ஒரு அயான்ஸ், 2 அயான்ஸ் சேர்ந்தாப்புல இருந்ததுன்னா அந்த அயான்ஸ பிரிக்கக்கூடிய தன்மை வந்து வாட்டருக்கு இருக்கு. இப்ப வாட்டரை வந்து அயனைசேஷன் அண்டர்கான் பண்ணதுன்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ல ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கும், இன்னொன்னு OH அப்படியே வச்சிருக்கோம். அதாவது ஒன்னு H3O+ மாறும், இன்னொன்னு OH- மாறும். ஓகேவா? அப்ப எங்க, அதாவது இங்க இருந்து இங்க, அதே மாதிரி இங்க இருந்து இங்க போடுறோம்னா, இதுக்கு வந்து இங்க இருந்து பாக்குறப்ப இங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கு, அப்ப இது கான்ஜுகேட் ஆசிட். இங்க இருந்து இங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு, இது கான்ஜுகேட் பேஸ். இப்ப இதே மாதிரி பாருங்க, NH3 plus NH3, அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜன் வந்து NH4+ சேஞ்ச் ஆகும், ஒன்னு வந்து போயிடுறதுனால NH2- சேஞ்ச் ஆயிடும். அப்ப இது வந்து கான்ஜுகேட் ஆசிட் அண்ட் திஸ் இஸ் கான்ஜுகேட் பேஸ். இது நம்ம அயோனிக் ஈக்விலிபிரியம்ல இன்னும் டீடைலா பார்ப்போம். ஓகேவா? அதுல நான் நடத்திருக்கிறேன், அந்த லெசன்ல நடத்திருக்கிறேன், கான்ஜுகேட் ஆசிட் தான் என்ன, கான்ஜுகேட் பேஸ் தான் என்னன்னு. இங்க இருந்து இங்க ஃபார்ம் ஆகுறப்ப ஹைட்ரஜன் எக்ஸஸா இருந்ததுனா அது கான்ஜுகேட் ஆசிட், அதுவே ஹைட்ரஜன் கம்மியா இருக்குனாக்கா அது கான்ஜுகேட் பேஸ். சோ இதுக்கு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க கே ஆஃப் அமோனியாக்கு. சோ ஓகே, ஃபர்ஸ்ட் வாட்டருக்கு எழுதலாம், 25 டிகிரி செல்சியஸ்ல ப்ராடக்ட் ஆஃப் H3O+ OH- எவ்வளவு வேல்யூனா 10⁻¹⁴. இதுக்கு ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் -50 டிகிரி செல்சியஸ்ல அமோனியா, தட் இஸ் அமோனியம், அமோனியம் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அமோனியம், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NH2- 10⁻³.
okay, so this is the value for equilibrium constant value for these reactions. Idu vandu physical properties of ammonia. So nama next video la chemical properties of ammonia paakalam. Okay, thank you students.